தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து துவங்கினோம். இப்பொழுது யூதா புத்தகத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். யூதாவின் புத்தகம் ஏதோ ஒரு 25 வசனங்கள் அடங்கியது என்று நாம் நினைத்து கொண்டாலும் இது ஒரு பவர் பேக்டு மெசேஜ் என்று இதை அறியும் பொழுது, வசனம் வசனமாக நாம் தியானிக்கும் பொழுது எவ்வளவு ஆழமான ஒரு பாரத்தோடு யூதா எழுதியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய செயல்பாடுகள் நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதிலே, கிறிஸ்தவள் என்று சொல்லுவதிலே எதை சாதித்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு சவாலாகவே இந்த நிருபம் நமக்கு முன்னாக நிற்கிறது. இந்த நாளில் நாம் பார்க்கிருக்கிற புத்தகம் யூதா என்பதை நாம் கவனிக்கிறோம். 332 பக்கத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். யூதா எழுதினதான இந்த நிருபம், சரி, இந்த இதை எழுதியவர் யூதா என்கிறவர், அவருடைய பெயரிலேயே இந்த நிருபம் இருக்கிறது. இந்த யூதா என்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களிலே ஒருவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களில் ஒருவரான இந்த யூதா. இது எழுதப்பட்ட காலகட்டம் ஏறத்தாழ இதை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு சவாலான ஒரு நிருபமாக இருக்கிற பட்சத்திலும், 66-80 முடிய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று இதை நாம் கணிக்க முடிகிறது. Between 66 and 80 என்று நாம் இந்த புத்தகத்தை பார்க்க முடியும். எழுதப்பட்ட இடத்தை எந்த வகையிலையும் இதை அறிய முடியாத அளவிற்கு, கணிக்க முடியாத அளவிற்கு இந்த புத்தகம் சொல்ல முடியாத ஒரு எழுதப்பட்ட இடம் என்பதை நாம் அறிய முடிகிறது. பெறுநர் இதை பெற்றுக் கொள்கிறவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு என்று நாம் பார்க்க முடியும். அதை எப்படியாக, முதலாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. அதாவது அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகவே இந்த புத்தகத்தை பார்க்க முடிகிறது. இதை இந்த புத்தகத்தினுடைய திறவுகோள் வார்த்தை, த கீ வேர்ட் ஆஃப் த புக் அப்படின்னு பார்க்கிறோம் என்று சொன்னால், விசுவாசத்திற்காக போராடுங்கள் என்கிற ஒரு வாக்கியத்தை நாம் கவனிக்க முடியும். விசுவாசத்திற்காக போராடுங்கள் என்று சொல்கிறார். இது ஒரு, நான் ஏற்கனவே சொன்னது போல, எப்படியாக நாம் இந்த புத்தகத்தை நாம் படித்து முடிக்கும் பொழுது நான் எதற்காக கிறிஸ்தவனாயிருக்கிறேன், எப்படி கிறிஸ்தவனாயிருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய கேள்வியை இந்த புத்தகம் நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது, கேட்கிறதா இருக்கிறது. இதனுடைய திறவுகோள் வார்த்தை என்ன என்று சொன்னால், விசுவாசத்திற்காக போராடுங்கள். ஐ ஹாவ் டு ஃபைட் ஃபார் ஃபைத் என்று சொல்லுகிற ஒரு திறவுகோள் வார்த்தையே இந்த புத்தகத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய திறவுகோள் வசன பகுதி இந்த நிருபத்தின் 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்து உள்ளவனாயிருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், அதை நாம் அண்டர்லைன் செய்து கொள்ள வேண்டும். ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டது. விசுவாசம் என்பது ஒரே ஒரு முறை கொடுக்கப்பட்டது, ஒவ்வொரு முறையும் கொடுக்கப்படுகிறது அல்ல. இட் இஸ் நாட் அ கண்டினியூஸ் ஆக்ட். இது ஒரே ஒரு முறை கொடுக்கப்பட்டது. விசுவாசம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இதை நாம் புரிந்து கொள்ளுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஒரே ஒரு விசைதான் அந்த விசுவாசம் கொடுக்கப்பட்டது. அதாவது நியாயப்பிரமாணம் நமக்கு எத்தனை முறை கொடுக்கப்பட்டது? ஒரு முறை கொடுக்கப்பட்டது. விசுவாச பிரமாணம் எத்தனை முறை கொடுக்கப்படுகிறது? அதுவும் ஒரே முறை கொடுக்கப்படுகிறது. மோசையினால் கொடுக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த விசுவாசம் கொடுக்கப்படுகிறது ஒரே ஒரு முறை. இட் இஸ் நாட் அ கண்டினியூஸ் ஆக்ட் தட் எவ்ரி ஒன் கம்ஸ் அண்ட் கீப் ஆன் சேயிங், நான் கொடுத்திருக்கேன், தேவன் கொடுத்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார், எனக்கு இதை காண்பித்தார், அதை சொன்னாரு, நைட்டு சொன்னாரு, காலையில சொன்னாரு, 3 மணிக்கு சொன்னாரு, 11 மணிக்கு சொன்னாரு, தேவன் வெளிப்படுத்தினார் அப்படின்னு எதையும் சொல்வதற்கு எவருக்கும் ராஜ்யத்தை குறித்து இடம் இல்லை. ஒரே ஒரு முறை அந்த விசுவாசத்தை தேவன் வெளிப்படுத்தினார் என்று அவர் சொல்கிறார். எபிரேயர் 9வது அதிகாரம்
சில ஆதார வசனங்களை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 9 அதிகாரம் 26 27 28 நான் வாசிக்கிறேன். பக்கம் 305. எபிரேயர் 9 அதிகாரம் 26 27 28 பக்கம் 306 பேஜ் நம்பர் 306. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலி இடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றையும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். வசனத்தை, இந்த கடைசி வசனத்தை நான் திரும்ப சொல்றேன். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூதாவில் என்ன சொல்லுகிறார்? ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். இயேசு கிறிஸ்து என்ன, எபிரேயர் ஆக்கியோன் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறார்? ஒரு விசை அவர் வெளிப்படுவார், வெளிப்பட்டார். இரண்டாம் விசையோ அவர் எல்லா ஜனங்களுக்கும் நீதியை அருளும்படிக்கு அவர் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் ரகசியமா யாருக்கும் சொல்லாம தலையெல்லாம் போத்திக்கிட்டு இருட்டு போல திருடனை போல வந்து நாலு பேரை கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு திருட்டுத்தனமா வரக்கூடிய ஆண்டவரை குறித்து யார் சொன்னது? எந்த கள்ளன் சொன்னான்? எந்த கள்ள உபதேசிகன் சொன்னான்? எந்த கள்ள தீர்க்கதரிசி சொன்னான்? இயேசு கிறிஸ்து வருவது ஒரே முறை. அவர் வந்து இரண்டாவது வருவது நியாய தீர்ப்பிற்காக. அவர் காணும் பொழுது, அவர் வரும் பொழுது எல்லா கண்களும் காணும். யாரையெல்லாம் அவர்கள், யாரெல்லாம் அவரை துன்பப்படுத்தினார்களோ அவர்களும் காண்பார்கள். அவர் ரகசியமா வந்துட்டு சில பேரை தூக்கிட்டு போயிட்டு அவர் ஆட்சி செய்வார், 1000 வருஷம் ஆட்சி செய்வாரு. ஓரமா உட்கார்ந்து அவருக்கு பிடித்தவர்களாம் எம்எல்ஏ எம்பியாவா ராஜாவா ஆக்கி எல்லாரும் இந்த பக்கம் பாதி பேர் அந்த பக்கம் பாதி பேர் உட்கார வைத்துக் கொண்டு தேசத்தை எந்த பிரச்சனை இல்லாம அவர் அரசாளுவார் அப்படின்னு சொல்வதற்கான எந்த முகாந்திரமும் வேதாமத்தில இல்லை. ஒரு முறை அவர் விசுவாசத்திற்காக எப்படி வெளிப்பட்டாரோ அதே போல அதே ஒரு முறை இரண்டாம் தரம் அவர் வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் எபிரேயர் 10:2 நாம் பார்க்கலாம். எபிரேயர் புத்தகம் 10:2 வாசியுங்கள். 10:2 இங்கேயும் ஒரே ஒரு முறை விசுவாசமானது ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அதாவது விசுவாசம் எதை சொல்லுகிறது? இக்கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஒரே ஒரு முறை நடந்தது. அந்த ஒரு முறை நடந்ததுனாலே ஒரே முறைதான் மீண்டும் 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 நான் செய்து கொள்வதல்ல. நியாயப்பிரமாணம் வேண்டும் என்று சொல்லுகிற ஜனங்கள் தான் அதை தான் இந்த இடத்துல யூதாவானவர் தன்னுடைய நிருபத்திலே வன்மையாக கண்டித்து எழுதுகிற ஒரு புத்தகம். அதை தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், இது வந்து ஒரு பவர் பேக்டு நிருபம். இட்ஸ் எ பவர் பேக்டு லெட்டர், பவர் பேக் எபிஸ்டில். இதை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ரத்தம் சூடாகக்கூடிய அளவிற்கு அவர் எழுதியிருக்க ஒரு நிருபமாக நான் இதை காண்கிறேன். நியாயப்பிரமாணமானது வருடந்தோறும் பலிகளை செலுத்துகிற ஒரு நிறுவ ஒரு முறை. நியாயப்பிரமாணமானது வருடந்தோறும் பலிகளை செலுத்தி கொண்டே தன்னுடைய பாவ நிவாரணத்துக்காக செலுத்தி கொண்டிருக்கிற ஒரு முறை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஒரே தரம் பலியிடப்பட்டார், ஒரே தரம் வெளிப்பட்டார், ஒரே தரம் மரித்தார், ஒரே தரம் அடக்கம் பண்ணப்பட்டார், ஒரே தரம் அவர் உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு ஏறி போனார். இனி அவர் வருவதும் ஒரே முறையும் நியாயத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இது எல்லாம் மறந்து போய் நியாயப்பிரமாணம் வேண்டும் என்று சொல்கிறவன் என்ன சொல்லி கொண்டிருக்கிறான்? எனக்கு நியாயப்பிரமாணம் வேண்டும், 10 கட்டளைகள் வேண்டும், எனக்கு 603 கட்டளைகள் வேண்டும், இதையும் பற்றி கொள்வேன், அதையும் பற்றி கொள்வேன் என்று சொல்லுகிறவன் வேத புரட்டன் என்று அவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 3:18 வாசிங்க. 1 பேதுரு 3:18 ஒரு தரம் தான் பாடுபட்டார்.
நீ நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து காண்பிக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு வருஷமும் நீ அடித்துக் கொண்டே இருக்கிறாயே. ஒரு கூட்டம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு வருஷமும் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் ஒவ்வொரு வருடமும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறது. டிசம்பர் 25 வந்து விட்டால் உடனே இயேசு கிறிஸ்து குழந்தையா மாறிடுவார். கட்டில கொண்டு போட்டு தொட்டில கொண்டு போட்டு மூணு ஆடுகளையும் ரெண்டு ஆடு மாடுகளை வைத்து மூன்று சாஸ்திரிகளை நிப்பாட்டி வைத்துக் கொண்டு ஸ்டார்களை மாட்டிக்கொண்டு அவர்கள் படுத்துகிற உபத்திரவம் தேவனை மறுதளிக்கிற ஒரு காரியம் என்று வேதாமம் சொல்கிறது. அதே போல ஏப்ரல் மாதம் வந்துவிட்டால் அவர்களுக்கு எந்த நாளிலே கடந்த வருடம் அவர்கள் ஈஸ்டர் கொண்டாடினார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. என்னுடைய தகப்பனார் மரித்தார் என்று சொன்னால் அது தேதி உண்டு. என்னுடைய தாத்தா மரித்தார் என்றால் தேதி உண்டு. உங்களுடைய உறவினர்கள் மரித்திருந்தார்கள் என்றால் அதற்கு தேதி உண்டு. இயேசு கிறிஸ்து மரித்ததற்கும் தேதி இருக்க வேண்டுமே. யாராவது சொல்லுங்க பார்ப்போம், போன வருஷம் ஈஸ்டர் எந்த நாள்ல கொண்டாடுனீங்கன்னு? ஒருத்தருக்கும் தெரியாது. எப்ப பிறந்தாருன்னு கேட்டா எல்லாருக்கும் டிசம்பர் 25 தெரியும். எப்ப மரித்தாருன்னு டேட்டு சொல்லுங்க தெரியாது. ஏன்னா அமாவாசையை பார்த்துதான் அவன் சொல்றான். கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இந்துக்கள் முறையிலே அமாவாசையும் பௌர்ணமியும் எப்படி வந்ததோ அவர்கள் கணித்து அதுல இருந்து ஒரு தேதியை குறிப்பிடுகிறார்கள். அப்ப என் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதனுடைய நாள் தெரியவில்லை என்று சொன்னால் நீங்களாகவே ஒரு கற்பனையாய் ஒன்றை புகுத்தி கொண்டு உட்புகுத்தி கொண்டு அதை இயேசு கிறிஸ்து மரித்த நாள், ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள், ஏசு கிறிஸ்து பிறந்த நாள் என்று சொல்லுவது அத்தனையும் கற்பனை என்றேதான் சரித்திரமும் வேதாமும் சொல்லுகிறது. வேதாமத்திலே குறிப்பிடவே இல்லை. இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 நாள் பிறந்தார் என்று வேதாமம் குறிப்பிடவில்லை. ஏப்ரல் இல்லை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்று வேதாமம் குறிப்பிடவில்லை. ஆனால் சத்தியத்தின்படி வேதாமத்தின்படி கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளின்படி நாம் நம்முடைய மூளையை லேசாக நகர்த்தி பார்த்தால் இயேசு கிறிஸ்து பிறந்தது வெயில் காலத்திலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது குளிர் காலத்திலும் என்பதை நாம் அறிய முடியும். இயேசு கிறிஸ்துவை விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிலாத்துவின் அரண்மனையில். அப்பொழுது பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் இந்திய தேசத்திலே இருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்திலே எப்படி வெயில் அடிக்கும் என்று நமக்கு தெரியும். இதே இந்தியாவை காட்டிலும் பல மடங்கு சூடும், நம்முடைய சூழ்நிலை நம்முடைய சீதோஷ நிலைமையை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசம் குளிர். நமக்கு குளிர் என்றால் அவர்களுக்கு 10 மடங்கு குளிர் அதிகமாயிருக்கும். நமக்கு வெயில் என்றால் 10 மடங்கு வெயில் அதிகமாயிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு இடத்திலே பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஏப்ரல் மாதத்திலே எங்கு எந்த இடத்திலே குளிர் காய்ந்து கொண்டிருப்பான்? அப்போ மாறி போனது. அதனாலதான் இதுக்கு பின்னதாக சரித்திரம் உண்டு. எப்படி இந்த பண்டிகைகள் வந்தது என்கிற சரித்திரத்தை அந்தந்த நாட்களிலே நான் உங்களுக்கு நம்ம அதை நாம் கவனிக்க முடியும். நம்முடைய பாடத்துக்கு வரலாம். யூதாவின் புத்தகத்திலே இந்த 3வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். இப்ப ஒரே முறை தான், அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ளே நாம் செலுத்திக் கொண்டே இருப்பதற்கு சிலுவையை மறுபடியும் அவரை நாம் மரணத்துக்குள்ளாக சிலுவையில ஏற்றுக்கொள்வது அல்ல. ஒரே முறை அவர் மரித்தார், விசுவாசம் ஒரே முறை கொடுக்கப்பட்டு விட்டது. திரும்பவும் ஏதாவது ஒரு புதிய உபதேசத்தை கொண்டு வருவதற்கு வேதாமத்தில் இடமில்லை. இந்த புத்தகத்தை குறித்ததான சில முக்கிய குறிப்புகளுக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு 13:53 வசனமும் மார்க்கு 6:3 வசனத்திலும் சொல்லப்படுகிற யூதா என்கிற கர்த்தருடைய சகோதரனான அழைக்கப்பட்ட யூதா தான் இந்த புத்தகத்தை எழுதியவர். இந்த நாளில் அதிகமான வசனங்கள் இருப்பதனாலே நான் இந்த வசனத்தை நாம் படிக்காமல் கடந்து செல்லலாம். இந்த நிருபத்தை எழுதிய யூதா என்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் என்று நாம் பார்க்க அறிய வேண்டும். எருசலேமின் சபையிலே ஒரு பிரதானமானவராக, அல்லது பிரதானமான சொல்வது தவறு, முக்கியமானவராக, சீஷர்களிலே ஒரு தூண்களாக கருதப்பட்டவர். முக்கியமானவர் என்பதும் தவறான வார்த்தை தான். தூண்களாக கருதப்பட்ட அந்த யாக்கோபு நிருபத்தை எழுதிய ஆசாரியனுடைய சகோதரன் தான் இந்த யூதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் முதல் வசனத்திலே சொல்கிறார் அல்லவா, யாக்கோபினுடைய சகோதரனாக இருக்கிற யூதா, அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர்களில் ஒருவரான யாக்கோபும் அந்த நிருபத்தை எழுதியவர். அதே சகோதரர்களில் தம்பிகளிலே ஒருவர் இந்த யூதாவும் என்பதை அறிய வேண்டும். அதாவது மரியாளுக்கு பிற்பாடு, அது இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகளிலே
சகோதரர்களிலே ஒருவர் தான் இந்த யூதா என்பதை நாம் அறிய வேண்டும். ஒருவேளை சிலருக்கு கேள்வி வரும், அப்படின்னா இயேசுக்கு தம்பிகள் உண்டா, தங்கைகள் உண்டா, மரியாளுக்கு அதுக்கப்புறம் பிள்ளைகள் உண்டான? பிள்ளைகள் உண்டு, ஏழு பேரோ என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு குழந்தைகள் உண்டு. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் மரியாளும் யோசேப்புக்கும் சேர்ந்து பிறந்த பிள்ளைகள் உண்டு. அதை நீங்கள் தெளிவாக அறிய வேண்டும் என்றால் என்னிடத்துல வாட்ஸ்அப்ல கேளுங்கள். நம்முடைய கேள்வி பதில் குழுவில் நான் பல முறை அதை குறித்து நான் பகிர்ந்திருக்கிறேன். அதை மீண்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். யார் யார் எத்தனை பேர் எப்படி பிறந்தார்கள் என்ற ஆதாரங்களை நாம் வேதாந்தத்தில் தெளிவாய் பார்க்க முடியும். அவருடைய சகோதரர்களைப் போலவே யூதாவும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பு வரை இயேசுவை அவர்கள் நம்பவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கமண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுக்கு பின்புதான் அவர் ஆண்டவர் என்பதை ஏற்றுக்கொண்டவர்களிலே சகோதரர்களில் இவரும் ஒருவர். நாம் எப்பொழுதுமே மரித்தார் உயிர்த்தார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. மரித்தார், அடக்கமண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அதுதான் சுவிசேஷம். பல நேரங்களில் நம்ம வழக்க தோஷத்துல என்ன பண்ணிரும், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அப்படின்னு சொல்லிடுவோம். மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கரெக்ட் தான், ஆனா மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு இடையில ஒன்று இருந்தது, அது சுவிசேஷத்தை நாம் சொல்லுறோம். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், அதுதான் சுவிசேஷம். அப்படி இருக்கும் பொழுது அதனாலதான் இன்னைக்கு என்ன நடக்குது, இயேசு கிறிஸ்து மரித்தார் உயிர்த்தெழுந்துட்டாருன்னு சொல்லி ஞான ஸ்நானத்துல அடக்கம் பண்ணாமே தெளிச்சுட்டு போயிடுறாங்க. மரித்ததும் அடக்கம் பண்ணப்பட்டதும் உயிரோடு எழும்பினதும் ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, அது சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவது. அதனால நாம் எப்பொழுது உச்சரித்தாலும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடக்கத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. அது ஞானஸ்நானத்திற்கு ஒப்பிட அடக்கம் பண்ணப்படுவது ஞானஸ்நானத்தில் இருக்கிறது. நாம் பாவத்திற்கு மரிக்கிறோம், பாவம் மன்னிப்பிற்கு என்று அடக்கம் பண்ணப்படுகிறோம் ஞானஸ்நானத்திலே, பின்பு நாம் உயிரோடு எழுப்புகிறோம். அதனாலதான் சரி இந்த வசனத்துக்கு வரலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:5 இயேசு கிறிஸ்துவை நம்பாத சகோதரர்கள் என்பதை நாம் அறிய முடியும். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இப்போ உயிர்த்தெழுதல் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத சகோதரர்கள் இருந்தார்கள். அதிலே இந்த யூதாவும் ஒருவர் என்பதை நாம் பார்க்க முடியும். 1 Corinthians 9:5 கர்த்தருடைய சகோதரரை குறித்த ஒரு குறிப்பு, அந்த தகவல் நாம் அங்கும் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், அந்த வசனத்தை வாசிங்க, 1 Corinthians 9:5 ஓகே, மன்னிக்கணும், எப்போ மியூட்ல போனதுன்னு தெரியல. இப்போ அருமையான சகோதரர் சொன்னதுனால ரைட். எப்ப மியூட்ல போனதுன்னு சொல்ல முடியுமா பிரதர்? எப்ப மியூட்ல போனுச்சு? ஓகே ரைட். நான் அப்போ ஒரு சின்ன ஒரு ரீகேப் கொடுத்துறேன். 3rd point, அவருடைய சகோதரர்களை போலவே யூதாவும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பு இயேசுவை நம்பவில்லை. ஓகே, இந்த சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த யூதா, யாக்கோபு என்கிறவர்களும் இயேசுக்கு பிற்பாடு பிறந்தவர்கள். மரியாளும் யோசேப்பும் சேர்ந்து இயேசுனுடைய சகோதரர்களாய், மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த சகோதரர்கள், அதாவது இயேசுனுடைய தம்பிகள். இவர்கள் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் இவர்கள் இயேசுவை நம்பாதவர்களாய் இருந்தார்கள். இந்த மரணம், இயேசு கிறிஸ்துவின் மரணமும் அடக்கமும் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் தேவன் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நம்ம எப்பொழுதுமே நம்முடைய வார்த்தையை மரணம் உயிர்த்தெழுதல் என்று நாம் சொல்லிவிடக் கூடாது. மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் என்று சேர்த்து சொல்ல வேண்டும். பல நேரங்களில நாம் என்ன செய்து விடுகிறோம், வழக்க தோஷத்திலே மரித்து உயிர்த்த ஆண்டவர் அப்படின்னு நம்ம சொல்லி விடுகிறோம். அப்படி அல்ல, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த ஆண்டவர் என்பதை சொல்ல வேண்டும். காரணம் என்னென்று சொன்னால், இது சுவிசேஷத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் என்ன என்று 1 Corinthians 15 அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்தும் பொழுது என்ன சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் என்கிற சுவிசேஷத்தை என்று சொல்கிறார். அப்போ சுவிசேஷத்தை கேட்டு நாம் கீழ்ப்படியும் பொழுது, சுவிசேஷத்தின்படி கீழ்ப்படிவதாயிருந்தால், சுவிசேஷமாகிய மரணம், சுவிசேஷமாகிய அடக்கம்,
சுவிசேஷமாகிய உயிர்த்தெழுதல் அப்படி என்று சொன்னால் நான் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவதென்றால் நான் என்னுடைய பாவத்திற்கு மரிக்க வேண்டும். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவதென்றால் நான் என்னுடைய பாவத்திலே நான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டது போல பாவ மன்னிப்பிற்கு என்று நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான் உயிரோடு எழுந்து எழுப்பப்பட வேண்டும். அதுதான் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிதல். மரித்தார் உயிர்த்தார் என்று வருகிறது பொழுது மறித்துட்டேன் அப்படின்னு தள்ள தண்ணி தெளிச்சு வரட்டி விட்டுறான். அவன் அடக்கம் பண்ணப்படுவதல்ல, நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அதனாலதான் ஞானஸ்நானம் என்பது அடக்கம். ஞானஸ்நானம் என்பது தண்ணீரிலே அடக்கம் பண்ணப்பட வேண்டும். சின்ன வயசுலயே மூணாம் நாள் எட்டாம் நாள் நாற்பதாவது நாள் தண்ணியில தலையில தண்ணி தெளிச்சு விட்டுட்டா அவன் வந்து ஞானஸ்நானம் கிடையாது, அது செல்லுபடி ஆகாது. நான் ஏதோ ஒரு நோக்கத்துல துறைக்கிறாக துற வந்துட்டாரு, எங்க பாஸ்டர் சொன்னாரு நாங்க வந்து கிறிஸ்டியன் மிஷின்ல நாங்க சேரணும், ஊழியக்காரரா வரணும், நாங்க கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க ஞானஸ்நானம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் செல்லாது. பாவ மன்னிப்பிற்கு என்று நான் ஞானஸ்நானம் எடுத்தால்தான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்வது வேதாமத்தின்படி. அதனாலதான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான் உயிரோடு எழும்பிருக்க வேண்டும். அதைதான் சுவிசேஷத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. சரி, ஒன்று குறைந்தர் 9:5 கர்த்தருடைய சகோதரர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அதிலே அவர்கள் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக அவர்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் விசுவாசித்தவர்களாகி அவர்களும் சுவிசேஷிகர்களாக ஊழியம் செய்ததை 9:5 நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பிட்ட ஒரு வாசகர்களுக்காக அல்லது குறிப்பிட்ட ஒரு பகுதிக்காக இந்த யூதா நிருபம் எழுதப்படவில்லை. அதாவது எபேசு பட்டணம் அல்லது ரோம் பட்டணம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்காகவோ குறிப்பிட்ட ஜனங்களுக்காகவோ எழுதப்படவில்லை. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இருக்கிறது. தவறான ஆசிரியர்கள் அதாவது கள்ள போதகர்கள், தவறான போதகர்களால் தொந்தரவு செய்யப்பட்ட ஏதோ ஒரு பகுதி அல்லது ஏதோ ஒரு பிராந்தியத்தை மனதிலே வைத்து யூதா இந்த குறிப்பை எழுதியிருக்கலாம். நமக்கு குறிப்பாக சொல்ல வேண்டிய ஆதாரம் இல்லாததுனாலே இது பொதுவான நிருபம் என்று நிருபத்திலேயே இங்கேயே நம்முடைய வேதாமும் துவக்கத்திலேயே யூதா எழுதின பொதுவான நிருபம் என்று சொல்லப்பட்டதை நாம் அறிய முடியும். இந்த புத்தகத்திற்கும் வேறொரு புத்தகத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. 2 பேதுரு 2:4 2 பேதுரு 2:4 சொல்லப்படுகிற அந்த கருத்துக்களும் யூதாவின் புத்தகத்திலே 4:18 சொல்லப்படுகிற புத்தக கருத்துக்களுக்கும் அப்படியே ஒத்து போகிறதை நாம் கவனிக்க முடியும். சில வசனங்களை நாம் வாசித்து வேகமாய் கடந்து சொல்லலாம். 2 பேதுரு 2:1 கள்ளத்தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதவர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கட்டு நடவடிக்கையில் அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் என்ன பண்ணுவோம், தூஷிக்கப்படும். இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவனா வீடு கொடுக்க மாட்டேங்கிறான், கிறிஸ்தவனா வந்து அநியாயமா பேசுறான், கிறிஸ்தவனே இன்னைக்கு கோர்ட்ல நின்று கொண்டிருக்கிறான். எத்தனை கிறிஸ்தவ தம்பதியினர் கோர்ட்ல போய் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேக்குறாங்க, தைரியமா பப்ளிக்ல சொல்றாங்க, நான் டைவர்ஸ் ஆனவன், ஐ எம் டைவர்சி, ஐ எம் லுக்கிங் ஃபார் அ டைவர்சி அனதர் மேரேஜ் என்று வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தூஷிக்கப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கிறிஸ்தவம் மதம் வளர்ந்து விட்டது. கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவ மதமாக்கி போடுவதற்கு இப்படிப்பட்டவர்கள் காரணமானவர்கள். இப்ப யூதா புத்தகத்துக்கு வருவோம், 4 பாருங்க. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்து இருக்கிறார்கள். அவர் பிரசன்டென்ஸிலே சொல்லுகிறார், அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளானவர்களா என்று பூர்வத்திலே எழுதி இருக்கிறது. கவனிச்சீங்களா, ரெண்டு ஒரே விதமான கருத்துக்களை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். யூதா எப்படிப்பட்ட வாசகர்களுக்கு எழுதுகிறார்கள் என்று நாம் கணிக்க முடியவில்லை. Whether he is writing to Jews or Gentiles, யூதருக்கு எழுதுகிறாரா அல்லது புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார்களா, யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறாரா புறஜாதி கிறிஸ்தவருக்கு எழுதுகிறாரா என்பதை நமக்கு அறிய முடியாத அளவிற்கு இந்த தகவல் பொதுவாக அனைவருக்கும் எழுதப்பட்டதா இருக்கிறது.
எப்படி இருந்தாலும் நடைமுறையிலும் கொள்கையிலும் கிறிஸ்துவை நிராகரித்த பல விசுவாச துரோகிகளால் எந்த பிராந்தியத்திலே அவசியப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு விசுவாசத்தின் முன்னேற்றம் அச்சுறுத்தப்பட்டு உள்ளது என்பதை மையப்படுத்தி இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. பக்க வழியாய் நுழைந்தவர்களுக்கு குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று அவர் நீதியாய் எழுதியிருக்கிற இந்த வசனத்தை நாம் கவனிக்க முடியும். யூதாவினுடைய கடைசி நாட்கள், அவருடைய கடைசி ஊழிய பகுதிகளை குறித்து புதிய ஏற்பாடும் வரலாறும் அமைதியாகவே இருக்கிறதின் காரணமாக இந்த நிருபம் எந்த இடத்திலே எழுதப்பட்டது என்பதை நாம் அறிய முடிவதற்கு இல்லை. அதே போலவே இந்த நிருபம் எழுதப்பட்டதின் தேதியையும் உறுதியாக நாம் ஷார்ட்லிஸ்ட் பண்ண முடியவில்லை. அதனாலதான் பிட்வீன் 66 and 80 அப்படிங்கிற ஒரு நீண்ட ஒரு இடைவெளியை நாம் சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கிறது. எப்படியாக அந்த 66 to 80 என்று சொல்லுகிறோம் என்றால், இந்த ரெண்டு பேதுருவிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை ஏறத்தாழ எதேசம் அதே ரீதியிலே யூதாவும் எழுதப்பட்டதுனாலே அப்ப இரண்டு பேருக்குமே தெரிந்ததான ஒரு சூழ்நிலை இருவரும் அட்ரஸ் பண்ணி இருக்கிறதுனாலே இந்த பேதுரு எழுதப்பட்ட காலகட்டத்திற்கு ஒப்பிட்டு ஒத்து போகிறதுக்காகவே யூதாவும் சாத்தியமாக அந்த வரம்பிற்குள் பிட்வீன் 66 and 80 அவர் வருகிறதே நாம் பார்க்க முடியும். யூதாவினுடைய பொதுவான கருத்து ஒரு ஸ்லோகமாகவே நாம் சொல்ல முடியும். போராட வேண்டும், வாதாட வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். அதான் நான் சொன்ன தொடக்கத்திலேயே இது வந்து ஒரு பவர் பேக்டு நிருபம் என்று. யூதாவின் கருத்து என்ன? போராட வேண்டும், வாதாட வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும் என்கிறதே அவர் வலியுறுத்துகிறார். துரோகம் ஏற்படும் பொழுது, கள்ள போதகர்கள் வெளிப்படும் போது, கடவுளின் உண்மை சத்தியம் தாக்கப்படும் பொழுது விசுவாசத்திற்காக போராட வேண்டிய கடமை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு. மீண்டும் சொல்கிறேன், துரோகம் ஏற்படும் பொழுது, பொய்யான போதகர்கள் வெளிப்படும் பொழுது, கடவுளுடைய சத்தியம் தாக்கப்படும் பொழுது விசுவாசத்திற்காக நாம் வாயை மூடிக்கொண்டு என் வேலை உண்டு, நான் உண்டு, என் ஆண்டவர் உண்டு, நான் உண்டு, என் தேவன் உண்டு, என் ஜெபம் உண்டு, என் படிப்பு உண்டு என்று வாயை பொத்தி கொண்டு போவதற்கு கிறிஸ்தவன் அல்ல. அவன் போராட வேண்டும், அவன் வாதாட வேண்டும். வேதம் இப்படி இருக்கிறது, நீ கள்ள போதகன். வேதம் இப்படி சொல்லுகிறது, நீ தவறாய் போதிக்கிறாய். வேதமும் இப்படி சொல்லுகிறது, நீ தவறான கோட்பாடுல இருக்கிறாய் என்று வாயை துறைந்து சாட்டை எடுத்து அடிக்க வேண்டிய ஒரு கிறிஸ்தவனுக்கு சவாலை இந்த யூதா அவர் கொடுக்கிறார். சில வசனங்களை நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:2 2 தீமோத்தேயு 4:2 பவுல் தீமோத்தேயு என்ன சொல்கிறார் பாருங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், whether you get time or not, வாய்ப்பு கிடைத்தாலும், அவன் உனக்கு நேரம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என்ன சொல்றார், ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, வாயை மூடிட்டு போகாது. ஐயோ, ஏதாவது சொன்னா தப்பா நினைச்சுக்கிறாங்க, இன்னொரு நாள் நல்ல நேரத்துல பாத்துக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இப்ப அவரை சொன்னா எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி இது தப்பா போயிடும், அவரை தப்பா நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவது அல்ல. வாயை மூடிக்கொண்டு மௌனமா இருந்து கொண்டு மற்றவர்களுக்காக முகஸ்துதி செய்து கொண்டு, ஐயோ அவர் யாராவது தப்பா நினைச்சிருவாங்க, ஐயோ அவர் ஏதாவது சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லி இன்னொரு நாள் தனியா ரூம்ல கூப்பிட்டு அவரை கண்டனம் பண்ணலாம், அப்படி அல்ல. அவர் என்ன சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ எல்லா உபதேசத்தோடு சாந்தத்தோடு கண்டனம் பண்ணி என்ன பண்ணணும், கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அவனை நீ தலையில குட்டு, நீ பேசுறது தப்பு, சொல்லுவது தப்பு, செய்வது தப்பு, வேதம் இப்படி சொல்லுகிறது, உன்னுடைய செயல்பாடு தவறா இருக்கிறது, நீ ஒரு போதகனா இருக்கிறாயே, ஆக்கினை வரும்படிக்கு நீ அநேகருக்கு முன்னதாக நீ போதகனாய் வராத என்று யாக்கோபு 3:1 சொல்லுகிறாரு. இதெல்லாம் கடிந்து கொண்டு சொல்ல வேண்டிய ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு உந்துதலை இந்த யூதா நிருபம் கொடுக்கிறது. கொலோசிய நிருபம் 1 அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 1:28-29 வாசிக்கலாம். அதற்காக நான் எனக்கு
என்ன பண்றாராம் போராடி பிரயாசப்படுறார் போராடி பிரயாசப்படுகிறார் யூதாவினுடைய கருத்தினுடைய வார்த்தை என்ன சொன்ன போராட வேண்டும் வாதாட வேண்டும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்கிற கருத்தை யூதா ஆத்ம ரீதியாக அவர் எழுதி வைத்திருக்கிற கண்ணீரோடு அவர் வைராக்கியத்தோடு எழுதி வைத்திருக்கிற நிருபத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பவுல் சொல்லுகிறாரு தீமோத்தேயு என்ன சொன்னாரு கடிந்து கொண்டு புத்தி சொல்லு இங்க என்ன சொல்லுகிறார் நான் பிரயாசப்பட்டு போராடுகிறேன் என்று சொல்கிறார் இன்னொரு வசனத்தை வாசிங்க ஒன்று தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் ஒன்று தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் 11-12 வசனங்களை பாருங்க பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று அதாவது சொல்லி கொடுத்தது மாத்திரமல்ல எச்சரிப்பு கொடுக்கிறாராம் எச்சரிப்பு கொடுக்கிறேன் அதைதான் யூதா சொல்லிக்கிட்டு இருக்கிறார் நீங்கள் ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு பரவி கிடக்கிறது எவன திருப்பினாலும் எங்க சத்தியம் என்று அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு கிறிஸ்தவத்தை மூடி போட்டிருக்கிறார்கள் கலைகள் வளர்ந்திருக்கிறது ஒரு மாமரம் இருக்குன்னா மாமரத்தோடு ஒரு கொடியை ஏற்றி விட்டுருப்பாங்க நம்மளை அறியாமலே இந்த கொடி மெதுவா ஏறும் அப்படியே சுத்தும் மெதுவா சுத்தி ஒரு வாரம் கழிச்சு நீங்க அந்த மாமரத்தை பாருங்க கீழே லேசா படர்ந்த அந்த கொடி மரம் ஃபுல்லா மூடி மாமரத்தே இல்லாம கொடி படர்ந்துடும் கொடி மூடி விடும் உள்ள என்ன இருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு மூடி விடுகிறது அந்த அளவில் இன்னைக்கு இந்த நாமகரண கூட்டத்தினர் ஒவ்வொருத்தரும் புற்று ஈசல் போல அவரவர்கள் ஒவ்வொரு பெயரிலே தொடங்கி கொண்டு ஒரு தெருவில் ஒரு முனையிலிருந்து அடுத்த முறைக்கு போனீங்கன்னா எத்தனை போர்டுகளை பார்க்க முடியும் சபை என்கிற பெயரிலே இயேசு நம்மோடு இருக்கிறார் இயேசு உன்னோடு இருக்கிறார் இயேசு வருகிறார் இயேசு போய்விட்டார் வந்து விட்டார் இப்ப இருக்கிறார் இந்த கூட்டம் அந்த கூட்டம் எத்தனை பெயர் பலகைகள் ஆளாளுக்கு ஒரு பைபிள் ஆளாளுக்கு ஒரு காரியம் ஆளாளுக்கு ஒரு கோட்பாடுகளை போதித்துக் கொண்டு புற்றீசல் போல கலந்து கொண்டு கிறிஸ்தவர் என்ற பெயரிலே கிறிஸ்தவ மதம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை மூடிக்கொண்டிருக்கிற அளவிற்கு வளர்ந்து விட்டது அதனாலதான் தூஷிக்கப்படுகிறது என்பதை நாம் வேதாமத்திலே அவர் சொல்லுகிறார் யூதா நிருபத்திலே இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை யார் மேற்கொள்ள முடியும் என்று சொன்னால் முதலாவது சத்தியத்தை நாம் உறுதியாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் எப்படி நாம சொல்ல முடியும் எது சத்தியம் சத்தியத்தை அறியாமல் தவறாக பொதிக்கிறவர்களுக்கு நாம் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் அது அடிப்படை அதுல நம்ம அடக்கத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க முடிஞ்சு போச்சு அடுத்தவர்கள் அடக்கத்தை விட்டுட்டு மறித்தார் உயிர்த்தெழுந்தார்னு அவனை வெளியே வரட்டி விட்டுறான் தலையில தெளிச்சு அப்போ சத்தியத்தை நாம் சரியாக அறிந்து கொள்வது மாத்திரமல்ல அதை போதிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் கள்ளமான காரியங்களை உபதேசிக்கிறவர்களை நாம் கண்டனம் பண்ணி புத்தி சொல்வதற்கு ஏதுவாகும் யூதாவினுடைய கடிதத்தின் ஆரம்பத்திலே யூதா விசுவாசிகளின் பொதுவான ரட்சிப்பின் மீது கவனம் செலுத்துகிற அதே வேளையிலே விசுவாசத்திற்காக போராட வேண்டும் அவர்களை சவால் செய்ய வேண்டும் என்பதை நிர்பந்திக்கிறதை நாம் மூன்றாவது வசனத்திலே நாம் பார்க்க முடியும் குறிப்பிடப்படும் இந்த ஆபத்து உண்மையாகவே பரவி இருக்கிறது உண்மையாகவே இந்த ஆபத்து இப்பொழுது அல்ல 80வது ஆண்டுகளிலேயே அது பரவ தொடங்கி இருக்கிறதை பார்க்கும் பொழுது இன்றைக்கு எந்த அளவிற்கு அது ஆட்கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தவறான ஆசிரியர்கள் சபை என்கிற காரியத்திலே சபைக்குள் நுழைந்து தங்கள் விருப்பப்படி தேவ கிருபையை எல்லையற்ற உரிமையாக அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் 4வது வசனத்தை வாசிக்கிறேன் ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்பதை பூர்வத்தில் எழுதியிருக்கிறது எந்த அளவிற்கு கொண்டு வருகிறார் என்று சொன்னால் தேவன் உடனடியாக தண்டிப்பது இல்லை நான் இயேசு கிறிஸ்துவுடைய பெயரிலேயே நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன் மேல போயிட்டு வரேன் கீழே வரேன் ஆண்டவர் சொன்னாரு தீர்க்க தரிசனம் சொன்னாரு
இதை செய்யாதன்னு சொன்னாரு, இந்த வீடை கட்டாதன்னு சொல்றாரு, இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்றாரு, இந்த மாப்பிள்ளை வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டு நாள் கழிச்சு வாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றேன். இது வந்து செய்யலாமா அப்படின்னு பைபிள்ல வச்சு நான் தேவனிடத்துல விசாரிச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கள்ள போதகர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அந்த அந்த அம்மா ரொம்ப பயபக்தியா எங்க ஊழியரு, எங்க ஆண்டவர், எங்க போதகரு, எங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுவாருன்னு அந்த அம்மா வந்து ஜோசியம் தெருவில் போனா 5 ரூபா கொடுத்த கிளி ஜோசியக்காரன் சொல்வதை விட்டுட்டு அவர்கள் இந்துக்காரர்கள், அவர்கள் அதையும் நம்புகிறார்கள். ஆனா நான் கிறிஸ்தவன், நான் கிளி ஜோசியம் போக மாட்டேன், ஜாதகம் போக மாட்டேன் அப்படின்னா என்ன பண்றது? 10 ரூபா காணிக்கை கொடுத்து ஊழியக்கார்ட்ட கொண்டு வந்து ஐயா நான் இதை செய்யலான் இருக்கேன், ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. வெளியில 10 ரூபா கொடுத்தா அவன் கிளிகிட்ட கேட்டு சொல்றான், உள்ள வந்து 10 ரூபா கொடுத்தா இவர் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றாரு. அவரு அப்படியா பிரைஸ் லார்ட், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றேன், நீங்க 2 நாள் கழித்து வந்தா நான் தேவன் என்னிடத்துல வெளிப்படுத்துவதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். 2 நாள் கழிச்சு வருவாரு. வந்தோன்னு ஆண்டவர் வந்து இன்னும் வெளிப்படுத்தல, இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் விசுவாசத்தை வளர்ப்பார். சொல்லுவார், 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க, 2 வருஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு, 10 மாசம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு, 40 நாள் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு, 7 முறை நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாருன்னு வித்தியாசமா எதையாவது அவுத்து விட்டுருவார். அப்போ என்ன நடக்குது? தேவ கிருபையை தவறான போதகர்கள் வளருவதற்கு தண்டனை உடனடியாக கிடைக்காததுனாலே தன்னுடைய வயிற்று பிழைப்பிற்காக எல்லாவரையும் வஞ்சித்து கொண்டிருக்கிற நாட்கள் இப்பொழுதும் அப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் யூதா சொல்லுகிறார், காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி போட்டு கொண்டிருக்கிற பக்க வழியாய் நுழைந்திருக்கிறவர்கள் அதிகமாய் இருக்கிறார்கள். இதே கருத்தை 2 பேதுரு 2:3 நாம் பார்க்க முடியும். யூதா அத்தகைய மனிதர்களுக்கு கடவுளின் கடந்த கால செயலை தொடர்பு படுத்தி நினைவூட்டுகிறார். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, 4வது வசனத்தை நம்ம வாசிச்சோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆக்கினைக்கு உள்ளானவர்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது சொன்னாரு. எப்படிப்பட்ட ஆக்கினை என்றால், கடவுளை நம்பாத இஸ்ரவேலர்கள். 5வது வசனத்துல நாம் வேகமா வாசிக்க வேண்டிய சூழ்நிலை. 5வது வசனத்துல கடைசி என்ன சொல்லுகிறது? எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தது ஒரு சம்பவம். 2வது சம்பவம், வானத்தில் இருக்கிற தூதர்களையும் அவர் விட்டு வைக்கவில்லை. 6வது வசனத்துல பார்க்கிறோம், சங்கிலினால் கட்டி வச்சிருக்கிறாரு. அடுத்தது 7வது வசனத்துல, சோதோம் குமாராவை, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத சோதோம் குமாரை அழித்து போட்டிருக்கிறார். இந்த 3 சம்பவத்தையும் மேலே சொன்ன 4வது வசனத்தை அவர் ஒப்பிடுகிறார். பக்க வழியாய் நுழைந்து கிறிஸ்துவை மறிதளித்து இவர்தான் பிதா, அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், 3 பேரும் ஒரே ஆள் தான், இப்படி அப்படின்னு இல்ல, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றேன், மேல போயிட்டு வந்தேன், அவர் பிலிம் கொடுத்தாரு, அவர் அதை சொன்னாரு, அவர் சிடி கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அத்தனை பேரும் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால், ஏற்கனவே நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது போல எப்படி இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை கீழ்படியாததுனாலே அழித்தாரோ, எப்படி வானத்தில் இருக்கிற தூதர்களை கூட அழித்து போட்டாரோ, எப்படி சோதோம் குமார பட்டணங்களை முழுவதுமாய் அழித்து போட்டாரோ, இவர்களுக்கும் அப்பேற்பட்ட நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்று 4வது வசனத்திலே யூதா வெளிப்படுத்துகிறார். தங்களுக்கு என்று ஒரு கோட்பாடை வைத்துக் கொண்டு 8வது வசனத்துல பாருங்க, அப்படி போலவே, அதாவது மேல எல்லாம் வாசி வரும் பொழுது, அப்படி போலவே இப்ப நல்லா கவனிங்க, சொப்பனக்காரராகிய இவர்களும், கவனிச்சிங்களா, கண்ணை மூடிட்டு சொல்லுவோம், அப்படியே தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், ஆண்டவர் சொன்னார் எனக்கு, தேவன் வெளிப்படுத்துகிறார், பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளேன்னுவான். சொப்பனக்காரர்கள் சொல்றான், நீ நம்பாத, விலை போகாத, அவன் மாயா ஜாலத்துக்கு உன்னை விற்று போடாது, இங்க எழுதியிருந்தா உனக்கு உண்டு, இங்க எழுதலன்னு சொன்னா தூக்கி போடு. யார? அவனை தூக்கி போடுங்கிறார். அவன் பேச்ச கேட்காத, அவனுக்கு கீழ்ப்படியாத, அவன் கள்ள போதகன், தவறாக பிரசங்கிக்கிறான், தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவன் தவறான காரியங்களை உபதேசித்துக் கொண்டிருக்கிறான். நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. 8வது வசனம் வாசிங்க, அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுத்திப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசத்தை பண்ணி மகத்துவங்களை சம்பாதிக்கிறான். நல்லா காசு சம்பாதிக்கிறான், காணிக்க போடு, மாசத்துல ஒரு கொண்டு வா, தசம பாகம் கொண்டு வா, கவரை கொண்டு கொடுத்துரு, நீ கொடுக்கலன்னா நீ திருடுற, நீ பத்தலான பையில போட்டுரு, தேவன் உன்னை சபிச்சிருவாரு, உன்னை நாசம் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி இவன் பங்களா கட்டிக்கிட்டு இருப்பான். இவன் வந்து மெர்சிடிஸ் காரம், BMW காரம் வாங்கிட்டு இதோ குடிசையில வந்து ஊழியத்தை தொடங்கினவரு, குடிசையில வந்து ஊழியத்தை தொடங்கினார், இப்ப என்ன ஆயிடுச்சு, காரு பங்களா வாங்கி ஆரம்பிச்சிருவார். காரணம் என்ன? இப்படிப்பட்ட வசூல்,
கள்ளத்தனமான காரியங்கள் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிற இந்த சொப்பனக்காரர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொன்னார், இதை சொன்னார், விழாவில் தட்டி சொன்னார், வெளிச்சத்தை குன்பித்தாரு, இங்க காண்பித்தார், அங்க காண்பித்தார், இதை வெளிப்படுத்தினார்னு சொல்லி வேதத்துல இல்லாத இதை சொல்லுகிற அத்தனை சொப்பனைக்காரர்களும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போட்டாரோ, எப்படி வானத்தின் தூதர்களை கூட அழித்து போட்டாரோ, கீழ்படியாதவர்கள் அழித்து போட்டாரோ, சோதோம் குமாரை அழித்து போட்டார்களோ, இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளும் வேதத்துல இல்லாததை சொல்லுகிற அத்தனை பேரும் அழிக்கப்படுவார்கள் என்பதை அவர் வைராக்கியமாய் சொல்லுகிறதை இந்த நாளில நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் அதை மறந்து போகக்கூடாது. இத்தகைய ஆபத்தை எதிர்கொள்ளும் போது கிறிஸ்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள் நாம் வாயை மூடிக்கொண்டு ஒதுங்கி போக கூடாது. அதுதான் நீங்க அவசியமாய் கவனிக்க வேண்டும். யூதா எழுதினதான அந்த ஃபயர் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் சத்தியத்தை அறிந்தவனுக்குள்ளும் இருக்க வேண்டியது அவசியம். மூன்றாவது வசனத்துல பார்த்தோம், தைரியமாய் என்ன பண்ணணுமாம், போராட வேண்டும், அதாவது எதிர்த்து நிற்க வேண்டும், அவனை சுற்றி காண்பிக்க வேண்டும். இப்ப 23வது வசனத்துல வாசிங்க, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அதாவது எப்படி ஒரு 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 டிசீஸ் அல்லது ஒரு குஷ்டரோகமோ ஒரு ஏதோ ஒரு வியாதி உள்ளவர்கள் அவர்கள் துணியை நாம வந்து ஒருவேளை அந்த சொறி சரங்கு படங்கு இதெல்லாம் வந்து படைகள் எல்லாம் வந்து தொற்று வியாதிகள் உள்ளது, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள். ஏன்னா அது பட்டுட்டாலே வந்து உடனே அடுத்தவர்களுக்கு தொற்றிக்கொள்ளும். இந்த தீர்க்கதரிசிகளை, கள்ள போதகர்களை, தவறான உபதேசிக்கிறவர்களை, ஆதாயத்திற்காக உபதேசிக்கிறவர்களை என்ன சொல்லுகிறார், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு பிகரேட்டிவ் லாங்குவேஜை கொண்டு வருகிறார். பக்கத்துல நீ போனாலே உனக்கும் ஒட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். யோவான்ல நம்ம பார்த்தோமே, 2 யோவான்ல, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாத, அவனை வீட்டுல சேர்க்காத, அவனுக்கு காணிக்க கொடுக்காத, அவன் செய்கிற எல்லா தவறுகளுக்கும் நீ உடந்தையாகி விடுவாய், அவன் செய்கிற உபதேசத்துக்கு நீ காரணமாகி அவனை எங்கெல்லாம் போய் ஊரெல்லாம் கெடுத்து கொண்டு இருக்கிறானோ அத்தனை காரணத்துக்கும் நீனும் அவனை ஊக்குவிப்பதனாலே உனக்கும் பங்கு உண்டு என்று சொல்லுகிறாரு. இங்க சொல்லுகிறார், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள், அவன் பக்கத்துல சேர்த்தாலே அது உனக்கு ஒட்டி கொள்ளுகிறோம். அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியமாய் அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த புத்தகத்திலே உள்ளடக்கங்கள் 2 முக்கிய நோக்கங்களை வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக, சபையை ஆக்கிரமித்து கிறிஸ்தவர்களை கெடுக்கும் தேவ பக்தியற்ற சுதந்திரவாளிகளின் நடைமுறைகளை கண்டனம் செய்வது. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு இடத்துல தவறான போதனை நடக்குதுன்னா வாயை மூடிக்கிட்டு நாம உண்டு நமக்கு உண்டுன்னு வீட்டுல உட்காருவது அல்ல, அதை கண்டனம் பண்ணி சொல்ல வேண்டியது ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனுக்கும் அவசியம். இரண்டாவதாக, உறுதியாக நிற்கவும், கிறிஸ்துவின் விசுவாசத்திலே வளரவும், விசுவாசத்திற்காக போராடவும் வாசகர்களுக்கு அறிவுரை வழங்குவது இந்த நிருபத்தின் 2வது பாகமாக இருக்கிறது. சவால் பெரிதான ஒரு சவால் தான். இடரல் அடையாமல் இருப்பதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். தேவன் நம்மை இடரல் அடையாமல் விடுவதற்கு வல்லவராயிருக்கிறார். நாம் கவனமாய் சத்தியத்தை பற்றி கொள்ள வேண்டும். இன்றைக்கு புற்றீசல் போல ஒவ்வொருவர் ரெவரண்டுகள் வளர்ந்து விட்டார்கள். பெண்கள் இன்றைக்கு மேடையேறி விட்டார்கள். சபையிலே பெண்களை போதகர்களாக நியமிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கிறிஸ்தவ மதம் வளர்ந்து விட்டது. அத்தனையும் வேதத்துக்கு விரோதம். திரும்பவும் கோடிட்டு நான் காண்பிக்கிறேன், பெண்கள் சபையிலே பேசுவது, பெண்கள் சபையிலே ஊழி முன்னாடி நின்று பிரசங்கம் செய்வது ஆண்களுக்கு மத்தியிலே. திரும்பவும் சொல்கிறேன், சபை என்பது பெண்கள் மாத்திரம் அல்ல, சபை என்றால் ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் அடங்கியதுதான் சபை. இப்ப சபையில நின்று பிரசங்கம் பண்ணுவது ஒரு பெண்ணுக்கு இடம் இல்லை, அது அயோக்கியத்தனம். இன்றைக்கு போதகர்களாக நியமிக்கிறார்கள் அப்படின்னா வேதாமத்துக்கு விரோதம் ஆயிற்று. அதை நான் வாயை மூடிக்கொண்டு இருப்பதற்காக நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் கிறிஸ்தவனாயிருந்தால் சவால் விட்டு போராடி நான் வாதாட வேண்டும் என்று யூதா நமக்கு ஒவ்வொருவருக்கும் அதை வலியுறுத்துகிறார். பவுல் மாத்திரமல்ல, பாலின் எபிஸ்டில்ஸ் என்று சொல்லப்படுகிற 13 நிருபங்கள் மாத்திரமல்ல, 21 நிருபங்களும் அத்தனையுமே இப்பேற்பட்ட கள்ள உபதேசத்தை எதிர்த்து பேசிக்கொண்டு இருக்கிறதை நாம் அறிய வேண்டும். அத்தனை நிருபங்களிலுமே இதே கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது.
வன்மையாக அது கண்டித்து எழுதப்பட்டதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த நம்ம பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்ட அத்தனை கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா இதை எல்லா இடத்திலும் இது வலியுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அத்தனை கிளாஸும் நம்முடைய யூடியூப்ல இருக்கிறது, மிஸ் பண்ணினவர்கள் அதை நாம் பார்த்து கொள்ள முடியும். மற்ற எல்லா புதிய ஏற்பாட்டு நிருபங்களுக்கும் அப்பாற்பட்டு யூதா கவனிக்கப்படாமல் ஊடுருவிய கள்ளத்தனமாய் அப்படியே வீல் மாட்டிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கள்ளத்தனமாய் கவனிக்கப்படாமல் ஊடுருவிய இவ்வகையான தவறான போதகர்களுக்கு ஆசிரியர்களுக்கு எதிராக இடைவிடாத மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட கண்டனத்தை யூதா வெளிப்படுத்தி இருக்கிறார். யூதாவின் வணக்கம் அந்த சல்யூட்டேஷன் முதல் வசனம் இரண்டு வசனங்களை தவிர்த்து விட்டு மற்ற அத்தனை வசனங்களும் முழு நிருபமும் இந்த ஆபத்தான சிக்கலை சுற்றியே இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இரண்டு பேதுருவின் கருப்பொருளை யாக்கோபும் அந்த பாணியோடு இணைத்து யூதா சுருக்கமாய் எழுதியிருந்த பொழுதிலும் இது மிக ஒரு பவர் பேக்கடு நிருபமாக வலிமையாக இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் நான்கு முக்கிய பகுதிகள் உண்டு. முதல் பகுதி யூதாவின் நோக்கம், முதல் நான்கு வசனங்கள் யூதாவின் நோக்கம். இரண்டாவது கள்ள போதகர்கள் தவறான ஆசிரியர்களை குறித்த விளக்கம், அது ஐந்திலிருந்து பதினாறு வசனங்கள் முடிய தவறான ஆசிரியர்களை குறித்த விளக்கம் ஐந்திலிருந்து பதினாறு முடிய 16 வரைக்கும். மூன்றாவது பகுதி தவறான ஆசிரியர்களை குறித்ததான கண்டனம், அவர்களை எப்படி கண்டிக்க வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை குறித்ததான கண்டனத்தை 17-23 முடிய. அடுத்தது யூதாவின் டாக்ஸாலஜி அதாவது இறை துதியை 24-25 அவர் சொல்லி முடிப்பதே காண முடியும். வேகமாக அந்த பகுதியில நாம் பார்க்கலாம், ஒருவேளை 5 நிமிடம் இன்றைக்கு அதிகமாக போகும் என்று நினைக்கிறேன். யூதாவின் நோக்கம் முதல் நான்கு வசனங்கள் அழைக்கப்பட்ட பரிசுத்தப்படுத்தப்பட்ட பாதுகாக்கப்பட்ட பிரித்து எடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு தன்னுடைய கடிதத்தை அவர் எழுதுகிறது மாத்திரமல்ல மூன்று விதமான ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் அவர் வேண்டும் என்பதை விரும்புகிறது. அதாவது இரக்கம் வேண்டும், சமாதானம் வேண்டும், அன்பு வேண்டும் என்று சொல்லி மூன்று காரியத்திலே உங்களுக்கு பெருக கடவுது என்று சொல்லி அவர் தன்னுடைய வணக்கத்தை துவங்குகிறார். அடுத்தபடியாக சபையிலே தவறான போதகர்கள் அத்துமீறலை பற்றிய கடுமையான செய்தியை இந்த சரியான நேரத்திலே தனது கண்டனம் தனது எச்சரிக்கையை எழுத ரட்சிப்பு பற்றி தனது வர்ணனையை யூதா தூண்டி எழுதுகிறதை 3-4 வசனங்களில நாம் பார்த்தோம். நம்முடைய தேவனுடைய கிருபையை அதாவது பொறுமையா இருக்கிறதை அமைதியா இருக்கிறதை கிருபையின் காலத்தை துரோகமாக மாற்றி கிறிஸ்துவை மறுதலிக்கும் விசுவாச துரோகிகளின் பார்வையிலே விசுவாசிகள் விசுவாசத்திற்காக விரோதமாய் போராட வேண்டியது அவசியமாய் முக்கியமாய் மேண்டேட்டரியாக இருக்கிறது என்பதை வலியுறுத்தி 3-ஆவது வசனத்தை அவர் சொல்கிறார். தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் கண்டனம் பண்ணி புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அதை இந்த யூதா வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது பகுதி தவறான ஆசிரியர்களை குறித்த விளக்கம் 5-16 முடிய யூதா பழைய ஏற்பாட்டின் முதல் 5 பென்டியாட்டேக் என்று சொல்லப்படுகிற 5 புத்தகத்தில் உள்ள தெய்வீக தீர்ப்பு அதிலிருந்து 3 எடுத்துக்காட்டுகளோடு இந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட தவறான போதிக்கிறவர்கள் ஞானசரணம் தெளிச்சு அனுப்புறது தலையமுக்கி அனுப்புறது பாவ மன்னிப்புக்கு தான் ஞானசரணம் சொல்லாம துறை வந்துட்டாரு அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்க எங்க நீ எங்க சபையில உறுப்பினரா சேரணும் நீ கிறிஸ்தவ மாப்பிள்ளனா நீ வந்து ஞானசரணம் எடுக்கணும் கிறிஸ்தவ பொண்ணுனா ஞானசரணம் எடுக்கணும்னு சொல்லி தவறான உபதேசத்துல நடத்துகிறவர்கள் டெய்லி மேலையும் கிளையும் போயிட்டு வர்றவன் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு சொல்றவன் சிடி வாங்கிட்டு வர்றவன் அத்தனை பேருமே தவறான கள்ள உபதேசகர்கள். இவர்கள் எல்லாம் எப்படி அழிக்கப்படுவார்கள் என்பதை 3 உதாரணங்களை காண்பித்து இந்த யூதா வசனத்தை வெளிப்படுத்துகிறது நாம் பார்க்க முடியும். அதை ஏற்கனவே நான் துவக்கத்தில் இதை சொல்லி முடித்திருக்கிறேன். பகுத்து அறிவற்ற எப்படி மிருகங்கள் இருக்கிறதோ அதை போல இந்த விசுவாச துரோகிகள் பழி வாங்கும் காரியங்களாலே ஆளப்படுகிறார்கள். அவர்கள் செய்யும் காரியங்களால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று 10-ஆவது வசனத்திலே அவர் தெளிவுபடுத்துகிறார். இந்த திமிர் பிடித்த மனிதர்கள் நான் சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல, இதெல்லாம் வசனத்துல யூதா சொல்லுகிறார். இந்த திமிர் பிடித்த மனிதர்களை விட வானத்தின் பிரதான தூதன் அவன் கூட தூஷணமான வார்த்தைகளை பயன்படுத்த துணியாமல் மிகவும் கவனமாக இருப்பது நமக்கு ஒரு பெரிய பாடம். அந்த வசனத்தை கொஞ்சம் ஒரு சின்ன கிளாரிட்டி அந்த இடத்துல நான் கொடுக்கணும். இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னு சொன்னா 9-ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடன் தர்க்கித்து பேசின போது அவனை
தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அதாவது ஒரு பிரதான தூதனாலே பிசாசின் இடத்துல எந்த அளவிற்கும் அவன் பேசி கண்டனம் பண்ணியிருக்க முடியும், எந்த அளவிற்கும் ஒரு பிசாசு என்று தெரிந்தும் அவனை வன்மையாக கண்டித்திருக்க முடியும். ஆனால் அந்த தூதன் என்ன சொல்லுகிறானாம், கர்த்தர் உம்மை கடிந்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டானா. ஒரு தூதனே கர்த்தரை குறித்து பேசுவதற்கு, அது யார் இடத்துல, ஒரு பிசாசின் இடத்துல கர்த்தரை குறித்து தவறாக அவன் சொல்லுகிறான் என்பதனாலே அவனை கடிந்து கொள்ளாமல் அவனே பயந்து கொண்டிருக்கிறான். யாரு, ஒரு தூதனே பயந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்டன் என்று சொல்லுகிறவன், கிறிஸ்துவன் பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறவன் எவ்வளவு அதிகமாய் கர்த்தரை தூஷித்துக் கொண்டிருக்கிறானே என்கிறதை அவர் சொல்லுகிறார். 10வது வசனம் பார்த்தால் அது புரியும். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் யாராம், காயினுடைய வழியிலே நடந்து பிலேயாம் குழிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகிய கெட்டு போனவர்கள். கவனிச்சீங்களா, எப்படி ஒரு உதாரணத்தை அவர் கொண்டு வந்து அதை வெளிப்படுத்துகிறார். தேவன் இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அவர் இந்த கலகக்காரர்களை ஆதியாகமம் மற்றும் எண்ணாகமம் புத்தகத்திலிருந்து ஒப்பிட்டு பேசுகிறார். இவை இரண்டும் தேவ கடினத்திற்கு உள்ளான காயினை போல, பீலையாமை போல, கோராகை போல, அந்த சம்பவங்களைப் போல இவர்களுக்கும் நடக்கும் என்று அவர் வலியுறுத்துகிறார். 12-13 வசனங்களிலே இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்ட 4 உயர் விளக்கமான உருவகங்களுடன் ஒப்பிட்டு இவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும். நீ டெய்லி வானத்துக்கும் கீழே குதிச்சாலும் பிரயோஜனம் இல்லை, நீ கர்த்தரை நான் பார்த்தேன்னு சொல்லி நீ உன்னுடைய ஜனங்களை நம்ப வச்சாலும் பிரயோஜனம் இல்லை, நான் வந்து கண்ணால பார்த்தேன் ஆண்டவர்கிட்ட பேசினேன்னு தாடியை வளர்த்துக்கிட்டு ஊரை ஏமாத்தினாலும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுவார். ஏனென்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம், வசனத்தை பாருங்க, அன்பின் விருந்துகளிலே கரைகளா இருந்த, அன்பின் விருந்துனா கர்த்தருடைய பந்தியை குறித்து சொல்கிறார். நம்ம கூடவே உட்கார்ந்துருப்பான், அப்படியே அப்படின்னு உட்கார்ந்துருப்பானா, அன்பின் விருந்துகளிலே கரைகளா இருந்து பயம் இன்றி கர்த்தருடைய பந்தி எதற்கென்று வைக்கப்பட்டதை அறியாமல் பயம் இன்றி அவன் விருந்து உண்டு நம்மோடு சேர்ந்து கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் எப்படி இருக்கிறார்களாம், காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள். அப்படியே மேகம் போயிட்டே இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா வெளியே வந்தோடனே ஐயோ நல்லா மேகம் இருக்கு, மழை பெய்யணும் அது பாட்டுக்கு போயிடும். இவன் பரிசுத்தவன் மாதிரியே இருப்பா, ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் அப்படி சொல்றார். காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள், இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேறற்று போன மரங்கள். அதாவது சம்மர்லையும் வின்டர்லையும் அது பிரயோஜனம் இல்லையோ, இரண்டு தரம் வேறற்று போன மரங்கள், தங்கள் அவமானங்களை நுரைத்தழுகிற அமளியாய். கடல் நம்ம நல்லா இருக்கும் நீங்க போய் பார்த்திருப்பீங்க, ஆனா பாத்தீங்கன்னா அங்க இருந்து எல்லா அசிங்கங்களையும் வெளியே தள்ளி விட்டுரும். நீங்க ஒரு சூப்பரான ஒரு ஊழியர்னு போய் நிற்பீங்க, அவன் எல்லா அசுத்தத்தையும் பண்ணக்கூடிய ஒரு ஊழியக்காரன், ஏன்னா வேதாமத்தை அறியாதவன் சொல்றாரு. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் என்ன வச்சிருக்கு, காரியங்கள் தான் வச்சிருக்குன்னு சொல்றாரு. நடைமுறைகளை அவர் பட்டியலிடுகிறார். 16வது வசனத்துல இப்படிப்பட்டதான் அவர்களுக்கு நடக்கும் என்று சொல்கிறார். அடுத்தது 3வது பகுதியாக தவறான போதகர்கள் ஆசிரியர்களுக்கு எதிரான கண்டனத்தை குறித்து அவர் எழுதுகிறார். 8வது வசனம், 10வது வசனம், 12வது வசனம், 14-16 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 8, 10, 12, 14 and 16 இதிலே அவர் எப்படிப்பட்ட துரோகமான இந்தவர்கள் அதை துரோகம் செய்கிறார்கள் என்பதை அவர் அம்பலப்படுத்துகிறார். 8, 10, 12, 14, 16 யூதா நேரடியாக தன்னுடைய வாசகர்களுக்கு அதை குறித்து 17வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீங்களோ பிரியமானவர்களே, அவன் எல்லாம் அப்படி செய்யறான், மோசமானவன், அவன் தீர்க்கதரிசின்னு சொல்றான், இயேசுவை பார்த்தேங்கிறான், பிதாவையே பார்த்தேங்கிறான், மேலந்து சீடி வாங்கிட்டு வர்றான், கேட்டு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறான், அத்தனையும் கள்ளத்தனம். ஆனால் நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அதை நீங்க நினைவுல வச்சுக்கோங்க, அதை நீங்க பார்த்துக்கோங்க. இவன் எல்லாம் மறந்துரு, இவன் அத்தனை பேரும் திருட்டு போயிடுங்க, அத்தனை பேரும் அவனுடைய வயிற்று பிழைப்புக்காக
காணிக்கை வசூல் செய்து கொண்டிருக்கிறவன் அவனுக்கு பின்னாடி நீங்க போகாதீங்க, அவன் வஞ்சகமான வார்த்தைக்கு நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள், அதுல விழுந்து விடாதீர்கள், மிரட்டுவான், நீங்க வரலன்னா ஆண்டவர் உன்னை கோச்சிக்குவாருன்னு சொல்லுவான், காசு கொடுக்கலன்னா உன்னை அழிச்சிருவாருன்னு சொல்லுவான். அப்போஸ்தலர்கள் சொன்னதற்கு நீங்க கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்கள் வருவார்கள் என்று அப்போஸ்தலருக்கு எச்சரிக்கையை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. 18வது வசனம் 19, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. ஆவி என்கிற பெயரில் நான் பரிசுத்தாவை வச்சிருக்கிறேன்னு திடீர்னு பரிசுத்தாவை வந்துருச்சுனுவான், திடீர்னு காணாம போயிருச்சுனுவான். மூணாவது பாட்டுல பரிசுத்தாவை வந்துடும், அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப மூணாவது பாட்டுல பரிசுத்தாவி வந்தா அது வரைக்கும் எந்த ஆவி கூட இருந்துச்சு கவனிச்சுக்க, என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? முதல் பாட்டுல இல்ல, ரெண்டாவது பாட்டுல இல்ல, மூணாவது பாட்டுல கடைசி சரணத்துல கட 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 கடன் அடிச்சுட்டு பரிசுத்தாவி வந்துருச்சு, வரவேற்போம், ஆவியானவரே வாரும் அப்படின்னு சொல்லி குதிக்கிறானே. அப்ப அது வரைக்கும் எந்த ஆவி உள்ள இருந்துச்சு, என்னைக்காவது யோசிச்சிருக்காங்களா? எப்ப அந்த ஆவி வெளியே போச்சு, எப்ப அந்த ஆவி உள்ள வருது? நீ கூப்பிட்டா வருது, நீ கூப்பிட்டா போயிருதுன்னா அப்ப அது வரைக்கும் நீ யார கூட்டிட்டு சுத்துறப்போ ஆவி பிடிக்கிற கதையா போயிருச்சு. அதத்தான் அவர் சொல்றார், இவர்கள் ஆவி இல்லாதவர்கள் என்று சொல்கிறார். அவனுக்கே தெரியுது, இப்பதான் கூப்பிடுறா அது வந்துட்டார். அப்ப கூப்பிடாத பொழுது இவனார் என்ன, வீட்டுல இருந்தே பைபிள் படிச்சு ஜபம் பண்ணி அப்பெல்லாம் அந்த ஆவியானவர் எங்க போனாரு? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். தேவனுடைய பெயரை சொல்லி இவர்கள் கள்ள போதகர்கள். நாம் கவனமா இருக்க வேண்டும். கவனமா இருக்கிறது மாத்திரமல்ல, எதிர்த்து போராடு என்று சொல்கிறார். வாசகர்கள் தங்கள் சொந்த நம்பிக்கையிலே முதிர்ச்சி அடைய வேண்டியது அவசியம். இதனாலே அவர்கள் ஏமாற்றப்பட்ட அல்லது ஏற்கனவே பிழையால் சிக்கியவர்களை மீட்க முடியும் என்று 22-23 வசனங்களிலே அவர் சுட்டி காண்பிக்கிறார். வாசகர்கள் அதாவது படிக்கிறவர்கள் தங்கள் சொந்த நம்பிக்கையிலே முதிர்ச்சி அடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. 4வது பகுதி, யூதாவினுடைய டாக்ஸாலஜி அதாவது இறை துதியை குறித்து அவர் பேசுகிறார். பிழையினாலே வீழ்த்தப்படாமல் காக்கப்படும் வல்லமையை கிறிஸ்துவை நம்புவதனாலே அது நிலைநிறுத்தப்படுகிறது. 24-25 நாம பார்க்கும் பொழுது, வலுவாதபடியே உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுது எப்பொழுதும் உண்டாவதாக என்று சொல்லி மிகவும் மேன்மையான ஒரு காரியத்தை, மிகப்பெரிய ஒரு இறை துதியை யூதா நிறைவு செய்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வருஷத்திலே நாம் வேதாம் வகுப்பு, இது கடைசி வகுப்பு, வருகிற 2 வாரமும் அதிக பிரயாணங்களும் அதிகமான கூட்டங்களும் இருக்கிறதுனாலே நாம் இந்த யூதா புத்தகத்தோடு இந்த வருஷத்தை வேதாம வகுப்பை நாம் நிறைவு செல்கிறோம். வருகிற 2022 கர்த்தருக்கு சித்தமானால் நாம் முதல் வியாழன் என்று 6ஆம் தேதியிலே வெளிப்படுத்தல் புத்தகத்தோடு நாம் காண துவங்கலாம். அனைவருக்கும் கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபையின் சார்பாக முன்கூட்டியே புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, இந்த மாலை பொழுதிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். அநேக காரியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உம்முடைய பிள்ளையாகிய யூதா வைராக்கியமான வார்த்தைகளை எழுதி வைத்தது ஏதோ ஒரு சின்ன புத்தகம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தாலும் எவ்வளவு வைராக்கியத்தோடு போராட்ட குணத்தோடு எதிர்த்து போராட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறது இந்த நாளில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஏதோ ஒரு சாதாரண கிறிஸ்தவன், ஏதோ நான் வந்தேன் போனேன் கர்த்தருடைய பந்தியில கலந்து கொண்டேன் காணிக்கை போட்டேன் என்று நான் இல்லாதபடிக்கு, நான் சத்தியத்தை அறிந்தவன், நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், கிறிஸ்துவை அறியாத அல்லது தவறாக போதிக்கிறவர்கள் தவறாக இருக்கிறவர்கள் மத்தியில நான் சத்தியத்தை முறையாக எடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தை இந்த நாளில எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய கிருபை பெரியதா இருக்கிறது. நாங்கள் இப்பொழுதும் ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறதுனாலே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களுக்கு அதிகமான பொறுப்புகளை நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் இப்படிப்பட்ட தவறானவர்கள் மத்தியில் இருந்தால் அதை நாங்கள் உணர்ந்திருக்கிற பட்சத்தில் அதை விட்டு நாங்கள் வெளியேறி உண்மையான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து எங்களுடைய ஆத்துமாக்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டு
மற்றவர்களையும் சத்தியத்திலே நடத்துகிற ஒரு பிள்ளைகளாய் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி தாரும். இந்த நாளில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீதாமே ஆசீர்வதியும். விசேஷமாய் இதோ 52 பாடங்களை நாங்கள் படிக்கிறதற்கு நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி. ஒரு வருடத்தில் 52 வாரங்கள், அதுபோல 52 பாடங்களை நாங்கள் இந்த வருடத்தோடு நாங்கள் முடிக்கிறோம். எங்களோடு கூட இருந்தீர், அநேகர் பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு நீர் கிருபை பாராட்டினீர், எங்களும் நாங்களும் வளரும்படியா எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினீர். இந்த வருடத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தது போல வருகிற வருடத்தையும் அபரிதமாய் எங்களுக்கு ஆசீர்வதித்து நன்மையால் எங்களை நிறைத்து சந்தோஷத்தினாலே தகப்பனை பூர்ணமாய் உங்களுடைய சத்தியத்துக்கு நாங்கள் எடுத்து கடந்து செல்லத்தக்கதாக உதவித்தாரோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனே. ஆமென்.